இந்தியாவின் ஏஐ மிஷன் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட இருக்கும் 10,372 கோடி ரூபாயில் 50% நிதி ஜிபியு எனப்படும் கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்களை வாங்க பயன்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் மிஷின் லேர்னிங் வேகமாக இயங்குவதற்கு ஜிபியுக்களின் பங்கு இன்றியமையாதது. இப்போது என்விடியா, இன்டெல் மற்றும் ஏஎம்டி நிறுவனங்கள் ஜிபியு உற்பத்தியில் உலகளவில் முன்னணி வகிக்கின்றன. இந்நிலையில் புதுடெல்லியில் குளோபல் இந்தியா ஏஐ மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் அபிஷேக் சிங் கூறுகையில், இந்தியாவின் ஏஐ மிஷனுக்கு மத்திய அரசு 10,372 கோடி ரூபாய் ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தரவுகளை சேமிப்பதற்கான கம்ப்யூட் கெபாசிட்டி எனப்படும் சர்வர்கள் மற்றும் ஸ்டோரேஜ் அமைப்புகளை மானிய விலையில் வாங்க நிதி ஒதுக்கப்படும். இந்தியாவின் ஏஐ மிஷனுக்கு 10,000 ஜிபியுக்கள் தேவைப்படும். இதற்காக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மத்திய அரசு கம்ப்யூட் கெபாசிட்டியை அதிகரிக்க பல்வேறு நிறுவனங்களிடம் டெண்டர்களை கோரியுள்ளது. ஒரே நிறுவனத்தின் ஜிபியு சிப்களை மொத்தமாக கொள்முதல் செய்து இன்னொரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்க அரசு விரும்பவில்லை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மானிய உதவிகளை வழங்கி அதன் மூலம் பல தரப்பட்ட நிறுவனங்களின் ஜிபியு சிப்களை வாங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏற்றவாறு சிப்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஜிபியுக்களுக்கு பதிலாக சிபியுக்களை பயன்படுத்த ஒரு நிறுவனம் விரும்பினால் அதற்கும் அரசு மானிய உதவிகளை வழங்கும் என்று அபிஷேக் சிங் கூறினார்.